ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ப்ரைவேட் ஜாப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விப்ரோலேருந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் ஜாப் தான், நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்படுறீங்க இந்த ஆளாரமும் ட்ரை பண்ணலாம், இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் தான் இப்போ தேவைப்படுது, வேறு எங்கேயும் இப்போ தேவைப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தா குறிப்பிட்டு இவ்வளோன்னு சொல்ல, நீங்கள் எத்தனை பேர் வேணால் எலிஜிபிள்னு நினச்சிங்கன்னா இந்த ஆளாரமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் உங்களை நீங்கள் எங்களுக்கு எலிஜிபிள் தான், நாங்களும் செலக்ட் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்க பார்த்தோம்னா, லீட் அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்டிங்காக தான் எடுக்க போகிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்டிங்காக தான் நிறைய வேகன்சி தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் அவங்களோட அஃபீஷியல் சைட்டு தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எதுலேயும் முடியாது அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தோம்னா, நீங்கள் பிஇ முடிச்சிருக்கணும், இல்லை பிடெக் முடிச்சிருக்கணும், இல்லை எனி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் தான் எப்படின்னா பிஇ பிடெக் எனி டிகிரி, அதில் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே ஏஜ் லிமிட் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, ஏன்னா அவங்க ஃப்ரெஷர் எதிர்பார்க்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எதிர்பார்க்குறதுனால யார் வேணால் இதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கான பேக்கேஜ் பேக்கேஜ் பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட் பேக்கேஜாக கிடைக்கும் இந்த இந்த போஸ்டிங்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் உங்களுக்கான பேக்கேஜ் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தா ஒரு மூணு விதமான ப்ராசஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று குரூப் டிஸ்கஷன், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த மூணு ப்ராசஸ்ன்னு கிளியர் பண்ணி ஆகணும். கிளியர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் எஃபர்ட் போட்டேன்னு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்ச நம்ம இருக்காங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.